ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒலிம்பிக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒலிம்பிக்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ ஒலிம்பிக்கோட லோகோ பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ ஒலிம்பிக் லோகோவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிங்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த லோகோ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரில அப்படின்னா வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோவில் அதிகம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் லீக் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 8th century BC. ஸோ 8th century BC பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து அதை நடத்துகிறாங்க. ஸோ அது நடத்தி போயிட்டுருக்கிற கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து 8th century BC தொடர்ந்து நடக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 AD பார்த்தீங்கன்னா வந்து அது தற்காலிகமாக வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யார் நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எம்பரர் தியோடோசியஸ் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸை வந்து பேன் பண்ணிடுறாரு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து திரும்பி வந்து கம்பேக்குன்றது கொடுக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த இயர் வந்து திரும்பி வந்து ஒலிம்பிக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் கழித்து 1896 பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி கம்பேக் கொடுது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸை வந்து திரும்பி ரெஸ்யூம் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அதோடய ஹிஸ்ட்ரின்றது 8th century BC ஆரம்பித்து அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்ஸ் போயிட்டுருக்கு. அந்த 1896 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து இடம் கொடுக்கப்படல. ஸோ கிட்டத்தட்ட 1900 தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸும் வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் மென் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சீசன் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், நம்பர் 2 ஃப்ரெஞ்சு, தேர்டு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டில் நடக்குதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஒலிம்பிக்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீசன் வந்து ஒரு கண்ட்ரியில் நடக்குது. இந்த சீசன் வந்து ஜப்பானில் நடக்குது அப்படின்னா அந்த தேர்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ். அந்த மாதிரி இந்த ஒலிம்பிக்ஸ் எந்த பிளேஸில் நடக்குது, அந்த ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறத பொறுத்து ஒலிம்பிக்ஸோட தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸோட அஃபீஷியல் லாங்குவேஜஸ் மொத்தம் 3. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், செகண்ட் ஃப்ரெஞ்ச், தேர்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டார்ஜான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டார்ஜான் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸில் மெடல் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? என்ன ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ ரியலி டார்ஜான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஜானி வெய்ஸ்முல்லர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் ஆக்சுவலி வந்து ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அத்லட்டாக தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங்க்கு போய் கிட்டத்தட்ட 5 கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நடிக்க வந்திருக்காரு. 1920 அந்த ஒரு ஒலிம்பிக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5 கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு ஸ்விம்மிங்கில். 1936 பார்த்தீங்கன்னா பெர்லின் கேம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பெர்லின் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த 2 போல் வால்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பிளேஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே செகண்ட் பிளேஸ் அடித்ததுனால திரும்பி கம்பீட் பண்ணி யார் செகண்டு யார் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து செகண்ட் பிளேஸ்க்கான சில்வர் மெடல் எடுத்திருக்காங்க, தேர்ட் பிளேஸ்க்கான பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்காங்க. ஸோ சில்வர் மெடலை பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு பிரான்ஸ் மெடலையும் ஹாஃபாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணிக்காங்க, அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சில்வர் மெடலோட பாதியவும் மீதி வந்து பிரான்ஸ் மெடலோட பாதியும் ஒருத்தரும், இன்னொருத்தர் மீதி சில்வரையும் மீதி பிரான்ஸையும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சில்வரில் பாதி பிரான்ஸ் பாதின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒலிம்பிக் டார்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கிரீஸோட ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒலிம்பிக் டார்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அந்த ஒலிம்பிக் டார்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோஸ்ட் சிட்டிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மொத்த ஒலிம்பிக் ஈவெண்ட் நடந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அதை வந்து திரும்பி இக்னைட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அதுக்குன்னே பிரத்யேகமான ஒரு வழிமுறை தான் வச்சுருக்காங்க. அதை எப்படி திரும்பி இக்னைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி, ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு தீபத்தை வந்து திரும்பி வைக்கிற மாதிரிலாம் வைக்க முடியாது. அவங்க அதுக்குன்னே சொல்லி தனி செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அதை அணைஞ்சிருச்சுன்னா அதை திருப்பி இக்னைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 2012 லண்டன் கேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு டைம் எல்லா நேஷன்ஸுமே வந்து அவங்களோட ஃபீமேல் அத்லெட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில நேஷன்ஸ் வந்து வெறும் மேல் அத்லெட்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. பட் 2012 நடந்த அந்த லண்டன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸில் தான் வந்து எல்லா நேஷன்ஸுமே மினிமம் ஒரு ஃபீமேல் அத்லெட்டையாவது சென்ட் பண்ணியிருந்தாங்க.
ஒலிம்பிக்ஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான சிம்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஒரு சிம்பிளை யார் ரெடி பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரான் பியர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் வந்து மேக் பண்ணார். ஸோ இந்த லோகோ பார்த்தீங்கன்னா வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 5 rings இருக்கும். ஸோ அந்த 5 rings எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 continents தான் குறிக்குது. ஸோ அந்த 5 continents என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மொதல் ரிங் வந்து ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ வந்து எதை குறிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா யூரோப்பை குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஷியா வந்து எல்லோ ரிங்கு, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா வந்து பிளாக் ரிங்கு, அமெரிக்கா வந்து ரெட் ரிங்கு, அண்ட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா க்ரீன் ரிங். ஸோ இந்த 5 ring பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய அந்த 5 continents தான் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்டிருக்கிற 5 color போக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு மேலே இந்த 5 colors ரிங்ஸும் இருக்கும். ஸோ எவ்ரி நேஷனல் ஃப்ளாக் இந்த 6 colorில் ஏதாச்சும் ஒரு கலராச்சும் பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நேஷனல் ஃப்ளாக் எடுத்துக்கோங்க, அந்த நேஷனல் ஃப்ளாகில் இந்த 6ல் ஒரு கலராச்சும் ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் இந்த மாதிரி ஒரு லோகோவை ரெடி பண்ணதுக்கு. இதுவரைக்கும் மொத்தம் 26 நாடுகள் இந்த ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 26 நாடுகளில் மொதல் தடவை சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2016 தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியோ அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மொதல் தடவை ஒலிம்பிக்ஸு சவுத் அமெரிக்காவில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒலிம்பிக்ஸ் போட்டியில் 1 அதாவது முதலிடத்தை பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு மெடல் கொடுப்பாங்க. இந்த கோல்டு மெடல் பார்த்தீங்கன்னா 60 mm டயமீட்டர்லையும் 3 mm திக்னஸ்லையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு மெடல் பார்த்தீங்கன்னா 92.5% சில்வரால் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோல்டு மெடலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டால் வந்து பிளேட் பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா 6 gram வெயிட் கொண்டதாக இருக்கும். இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டி எல்லாத்தையுமே யார் கண்டக்ட் பண்ணுறா, யார் இதை ரன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கமிட்டியே இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்றது தான் இந்த ஒரு கமிட்டி. ஸோ இந்த ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1894 வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எந்த ஹோஸ்ட் அதாவது எந்த நாடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒலிம்பிக்ஸை நடத்தணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கமிட்டி தான் டிசைட் பண்ணும். அவங்க தான் ஏ டு ஸட் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாங்க. அண்ட் அவங்க தான் வந்து இத்தனை வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸை பற்றி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்கிராட்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட 98% வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணல, வெறும் 2% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ தயவு செஞ்சு இனிமேல் நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.